மதமாற்றும் சக்திகளாக இந்த தமிழ் மண்ணிலே 160-170 ஆண்டுகளுக்கு முன்பாக காலடி எடுத்து வைத்த இரண்டு தீய சக்திகள், ஒன்று ஜியு போப், இன்னொன்னு கால்டுவெல். அன்னைக்கு போப்புல இருந்து வைரமுத்து வர சொல்றேன் நான், இதையே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2047 இந்தியா சுதந்திர தினம் கொண்டாட இருக்காது. 125 கோடி மக்களின் அபிலாஷை இந்த நாடு ஒரே நாடுங்கிறத அது இருக்காதுன்னு சொல்ல எவருக்கு உரிமைன்னு கேட்க வேண்டாமா? நாம உறக்க கேட்க வேண்டும். ஆண்டாளை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்தியானா யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்லி பேசினவர் என்ன சொல்றார்? கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் நாங்கள் படிக்கவே கற்றுக்கோம். அந்த தஞ்சை பெரிய கோயில் 1100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கிறதானால் பெரியார் சமத்துவபுரத்தில் கட்டிய கட்டடம் 3 வருஷத்துல பல்லிழிக்குதே. ராஜீவ்காந்தி காங்கிரஸ் லீடர் இல்ல, இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். அவர் இந்த மண்ணிலை கொலை செய்ததை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள. இந்த நாடு தமிழ்நாடு தனி நாடாயிருக்கு. கர்நாடக முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதமரோ அதிபரோ அவர் முன்னாடி நின்று கையை கட்டி நின்று, ஏசமா காவிரியில் எவ்வளவு தண்ணி உனக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு கொடுன்னு சொல்ல போறானா? இப்பெல்லாம் வேலை இல்லாம போய் ரிட்டையர் ஆன சில பேர் சினிமா டைரக்டர், அங்க புழப்பு இல்லை அதனால இங்க புழப்பு தேடி. ஐபிஎல் பார்த்து கொண்டிருந்தது 45,000-50,000 பேர். ஆனால் இளம் பெண் குழந்தைகளை மஞ்ச டிஷர்ட்டை நீ கிழற்றியா இல்லை நான் கேட்டவான்னு கேட்ட ரவுடிகள் எண்ணிக்கை வெறும் 780 தான். இந்த பிரிவினைவாத தீய சக்திகள் இன்னைக்கு வேலை இல்லாம போன முன்னாள் சினிமா டைரக்டர் எல்லாம் ஒன்னா வந்து பிரிவினைவாதம், எல்லாம் ஜாப்லெஸ் ஃபெலோஸ். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, நம்முடைய தாய்மொழிக்கு எதிர்ப்பாளர்கள். அதற்கு அடுத்ததாக அடியே மீனாட்சி உனக்கதற்கு வைரமுக்குத்தி கடற்கடி கள்ளி என்று சொல்லி நம் தாய் மதத்திற்கு எதிரானவர்கள். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அணுகுண்டே தயாரிக்கிறேன். ஆனா என்ன பண்றது, பேரறிஞராயிற்று. கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு கவலை, அந்த கவலையின் காரணமாக சற்று சீற்றம். பாரதி சொன்னான், சிறுமை கண்டு பொங்குவாய். பாரதி சொன்னான், ரௌத்ரம் பழகு. அது வேத வாக்கு. மன்யுமசி மன்யுமை தேகி, தேஜோமசி தேஜோமை தேகி. வேதம் என்ன சொல்லுகிறது? ஈஸ்வரனே தேஜோமசி, ஒளியின் வடிவமாக இருப்பவனே எனக்கு ஒளியை கொடுப்பாய். தேஜோமை தேகி. மன்யுமசி, கோபத்தின் வடிவாக இருப்பவனே எனக்கு கோபத்தை கொடுப்பாய் என வேத வாக்கு அது. ஆகவேதான் அதைத்தான் பாரதி சொன்னான், ரௌத்ரம் பழகு. இன்றைக்கு தமிழகம் எங்கே போய் கொண்டிருக்கிறார்? எங்கே போய் கொண்டிருக்கிறார்? தமிழகத்திலே தேசியத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு நல்ல விஷயம், தேசிய சிந்தனை இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு இங்கு துவங்கப்பட்டிருப்பது, இது அத்தியாவசியமானது, அவசர தேவை. இது தமிழகத்திலே பிரிவினைக்கு வித்து விதைக்கப்பட்டது 1840 மயிலாப்பூர்ல ஜி யு போப்பும், அவர் பேர் என்ன வச்சுக்கின்றார் தெரியுமா? போப்பையர். தெளிவாக சொல்கிறார், ஜி யு போப்ப படிக்காதவர்கள் போப் ஏதோ தமிழுக்கு சேவை செய்தார்னு. சேவை செஞ்சாரா இடியாப்பம் செஞ்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. தெளிவா சொல்றார், தமிழை படித்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும். மதமாற்றும் சக்திகளாக இந்த தமிழ் மண்ணிலே 160-170 ஆண்டுகளுக்கு முன்பாக காலடி எடுத்து வைத்த இரண்டு தீய சக்திகள், ஒன்று ஜி யு போப், இன்னொன்னு கால்டுவெல். இந்த ரெண்டு அந்நிய மதமாற்றும் தீய சக்திகள் தான் இந்த தமிழகத்தில் பிரிவினை விதைத்தார்கள் என்பதை இன்று இருக்கின்ற இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரிசையாக அன்னைக்கு போப்புல இருந்து வைரமுத்து வர சொல்றேன் நான், இதையே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்த்தவன் திரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மத நம்பிக்கை இல்லாதவர், அவரே சொல்லியிருக்கார்.
ஆனால் 1962 மதுரையிலே பேசும் பொழுது அன்றைய பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொன்னார்? It is the pilgrim centers like Madurai which acts as the silk and bond that unites this country. மதுரை போன்ற புனித தலங்கள் pilgrim centers like Madurai that acts as the silk and bond that unites this country. இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை கட்டி காக்கின்ற மெல்லிய பட்டு நூல் இழை இந்த நாட்டில். அதுதான் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்க அவர் நான் வரும்பொழுது பேசிக்கொண்டிருந்தேன். ஆண்டாளுக்கும் மீராவுக்கும் கண்ணனே தான் என்னமன். அதனாலதான் அங்க இந்த பேரிச்சம்பழத்தை அங்க ஆண்டாளுக்கு கொண்டு போய் படைக்க முடியுமா என படகோட்டி கேட்ட கதையை சொல்லிக் கொண்டிருந்தாரே. கங்கைக்கரை ராமனுக்கு ராமேஸ்வரம் மண்ணு தெய்வம், மண்ணு புகழ் சோரனுக்கு இமயமலை கல்லு தெய்வம். தேசிய எண்ணம் இந்த நாட்டினுடைய சிந்தனையின் அடிப்படை அதுதான். நீங்க திட்டமிட்ட ரீதியில எப்படி விஷம் தமிழகத்தில் பரப்பப்படுகிறது என்பதற்கு ஆண்டால் எதேச்சையாக நடந்த சம்பவம் அல்ல, யோசித்து பார்க்க வேண்டும். நான் 13 கட்டுரையும் படித்திருக்கிறேன் ஊடகத்திலே, அதுவும் தேசியத்திலே நம்பிக்கை இருக்கின்றவர்கள் துவங்கிய ஊடகத்திலே. இன்னைக்கு தொலைக்காட்சியிலும் முதல் போட்டவர் இந்த நாடு ஒண்ணு நினைக்கிறவரா இருக்கலாம், ஆனா உள்ள ஊடுருவி அவர்கள் யார் யார்? இந்த நாட்டினுடைய செப்பு மொழி 18 உடையாள் என்ன சிந்தனை உண்டுடையாள்னு பாரதி சொன்னானே, அது என்ன? நீங்க அந்த தினமணி கட்டுரையிலே அதே கட்டுரையாளர் திருக்குறளை பற்றி எழுதுறார். அங்கதான் நாம வந்து இந்த பிரிவினை விதைகள் எப்படியெல்லாம் திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். சனாதன ஹிந்துவாதிகள் 4 மனித குறிக்கோள், சதுர்வித புருஷார்த்தம், தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள். திருக்குறளை திருவள்ளுவரை பற்றி அதே வைரமுத்து அவர்கள் எழுதிய கட்டுரை, அந்த 13 கட்டுரையும் படித்தவன் நான். ஊவேசாவை பற்றி எழுதிய கட்டுரை, வள்ளலாரை பற்றி எழுதிய கட்டுரை, ஒவ்வொன்றிலும் 4 பத்தி அவர்களை பற்றி எழுதியிருப்பார். 5வது பத்தியிலே விஷம் கக்கப்பட்டிருக்கும், பிரிவினைக்கான விதை விதைக்கப்பட்டிருக்கும். ஆனா அதுல உண்மை இருக்குமான்னு சொன்னா கிடையாது, வடிகட்டிய போய் எழுதப்பட்டிருக்கும், வடிகட்டிய போய். வள்ளுவரை பற்றி எழுதும் பொழுது என்ன எழுதுறாரு? சனாதன ஹிந்து தர்மவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என சொல்லுவார்கள், ஆனால் தமிழர் வள்ளுவர் மோட்சத்தை ஏற்கவில்லை, அறம்பொருள் இன்பத்தோடு நிறுத்திக் கொண்டார் என்று. அறம்பொருள் இன்பத்தோடு வள்ளுவர் நிறுத்திக் கொண்டார் என்பது உண்மையா? தர்மார்த்த காம மோட்சம் என்பது வரிசைப்படுத்திய விஷயம் அல்ல, தர்மத்தின் மூலமான பொருள், தர்மத்தின் மூலமான இன்பம் துய்த்தல் இருக்குமானால் மோட்சம், அது வரிசைப்படுத்தியது அல்ல. அதனாலதான் முதல் அகராதியிலேயே 10வது பாட்டிலே வள்ளுவன் சொல்லிவிட்டான், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆகவே அந்த கட்டுரை வடிகட்டி முழு பொய்யா இல்லையா? திட்டமிட்ட ரீதியிலே தமிழகத்தில் பிரிவினை விதைக்கின்ற விதையா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டாமா? உபேசா பற்றி எழுதுறார். உபே சாமிநாதையர் அவர்கள் கால் தேய நடந்து கை காசினை விற்று ஓலைச்சுவடிகளை வாங்கி தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்தவர். உபேசா மட்டும் இல்லை என்று சொன்னால் புறநானு ஏது அகநானூறு ஏது என்றால் இங்க நம்ம இதனுடைய டெக்னாலஜி பற்றி பேசுறவர் நண்பர் சகோதரர் பேர் மறந்துட்டேன், சுந்தர்ராஜ் மிகா அழகா சொன்னார், இத்தனை ஆண்டுகளாக காப்பாற்றியதை. அதனாலதான் வேதங்கள் உபநிடதங்கள் தினந்தோறும் சொல்லி 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 அது அதற்கு நான் தான் பேர் ஸ்ருதின்னு பேர், கேட்டு வந்ததால் ஸ்ருதி. அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் ஓலைச்சுவடி மூலமாக மனனம் செய்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து சொல்லி நம்முடைய இலக்கியங்களை காப்பாற்றினார்கள். அந்த மாதிரியாக ஊவேசாவை பற்றி எழுதும்போது சொல்றார், ஊவேசா பாரதியை ஏற்கவில்லை, நீ சனாதன விரோதி என்று கடிந்து கொண்டார். ஆனா உண்மை அதுவா? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும் இல்ல? ஊவேசா அவர்கள் பாரதியாரை பற்றி இந்த மாதிரியாக
கடிந்து பேசினார்ங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. ஆனால் மாறாக பாரதியார் அவர்களை ஊவேசா அவர்கள் வானலாவ புகழ்ந்ததுக்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. ஏனென்றால் 1940 ஊவேசா அவர்கள் ஊவேசாவின் பிரசங்கங்கள் என்கின்ற முதல் வால்யூம் அவரே பிரசுரம் செய்தார். 42 அவர் காலமாகிவிட்ட காரணத்தால் அவருடைய மகன் ஊவேசாவின் பிரசங்க மஞ்சரி பார்ட் 2, அதுல 1936 காங்கிரஸ் கட்டிடத்தில் அதனுடைய 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது பாரதியின் படத்தை திறந்து வைத்து ஊவேசா பேசிய பிரசங்கம் அதில் பதிப்பாகி இருக்கிறது. யார் வேண்டுமானால் எடுத்து படித்துக் கொள்ளலாம். ஏன்னா ஆதாரம் இல்லாதவற்றை ராஜா வைக்கிறது இல்லைங்கிறது சத்திய பிரமாணம். அதை அடுத்தவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா அது வேறு விஷயம். அதுல சொல்றாரு ஊவேசா அவர்கள் பாரதியை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா? விஸ்தாரமா இருக்கிறதுனால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களுக்கு வந்துவிடு. பாரதி பாண்டி நாட்டைச் சேர்ந்தார். ஆகவே தமிழின்பால் பாரதிக்கு ஈர்ப்பு ஏற்பட்டதிலே எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் ஒரு புலவனுக்கு யதார்த்தமாக மன்னனையும் தனவந்தர்களையும் புகழ்ந்து பாடி பரிசு பெறுகின்ற போக்கு இருக்கும். ஆனால் தெய்வத்தையும் தேசத்தையும் தவிர வேறு எதையும் பாடாத கவிஞன் பாரதி என்று பேசியிருக்கிறாரே, அப்பொழுது விஷத்தை கக்கலாமா? விஷத்தை விதைக்கிறார்கள். இன்றைக்கு எந்த அளவிற்கு விஷம் விதைக்கப்படுகிறது? தமிழுக்கும் ஹிந்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. இதெல்லாம் இந்த இரண்டு பேர் இந்த தமிழ் மண்ணிலே விஷத்தை விதைத்த ஜியு போப் அண்டு கால்டுவெல். அந்த விஷம் ஒவ்வொன்று அதே மாதிரி வள்ளலார் பற்றி. ஆகவே இன்னைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலே இந்த 150-160 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறோமோ அதுக்கு மாற்றம் கொண்டு வர வேண்டியது அவசியம். தேசியம் என்பது ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது மாதிரி எது இந்த நாட்டை பின்னி பிணைத்திருக்கிறது? குரல், உலக பொதுமறை குரல். ஆனா அது குரல் தானான்னு இங்க பட்டிமன்றம் நடந்தது. உலக பொதுமறை குரலா குரானான்லாம் கூட பட்டிமன்றங்கள் நடந்தது. ஏன் உலக பொதுமுறைன்னு சொல்றோம்? நீங்க எந்த மொழியிலே பேசினாலும் இந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்பது மானுட குறிக்கோள். இந்தியாவில் எந்த மொழியில எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகவே இந்த நம்பிக்கை, இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு ஒன்றாக இருப்பதை சிதைக்க வேண்டும். என்றால் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, 2047 இந்தியா சுதந்திர தினம் கொண்டாட இருக்காது. 125 கோடி மக்களின் அபிலாஷை இந்த நாடு ஒரே நாடுங்கிறத அது இருக்காதுன்னு சொல்ல எவருக்கு உரிமைன்னு கேட்க வேண்டாமா? நாம உரக்க கேட்க வேண்டும். அதனாலதான் அந்த அண்டாளை பற்றி ஆராய்ச்சி செய்து இந்தியானா யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்லி பேசினவர் என்ன சொல்றார், கிறிஸ்தவர்கள் வந்த பிறகுதான் நாங்கள் படிக்கவே கற்றுக்கோம். என் மாமன்னன் ராஜராஜ சோழன் எண்பது டன் எடை இருக்கிற கல் மேல வச்சிருக்கான் தஞ்சை பெரிய கோயில்ல. 80 டன் அன்னைக்கு கிரேன் இருந்ததா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இருந்ததா? ஆனால் அந்த தஞ்சை பெரிய கோயில் 1100 ஆண்டுகள் ஆனாலும் அப்படியே இருக்கிறதானால் பெரியார் சமத்துவபுரத்தில் கட்டிய கட்டடம் 3 வருஷத்துல பல்லிழிக்குதே. ஓ, அதனாலதான் இவங்களை மாதிரியா சிமெண்டுக்கு பதிலா கமிஷன் வாங்கினால சாம்பலை போட்டு கட்டுற கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னு சொல்லிதான் என் மாமன்னன் ராஜராஜ சோழன் முட்டாள் ராஜா வெங்காயம் என்று பேசுகிறார்களோ? இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் அதுதான் இந்த நாட்டில் நாட்டை இணைத்து வைத்திருக்கிறது. அதுதான் தேசியம். தேசம் என்றால் என்ன? எந்த நாட்டுடைய மக்களுக்கு நண்பன் யார், பகைவன் யார் என்பதை பற்றிய ஒத்த கருத்து இருக்கிறதோ அது தேசம். அதுல வித்தியாசம் இருக்க முடியாது.
என்ன வேற்றுமையில் ஒற்றுமை, ஆனா அடிப்படை விஷயத்துல வேற்றுமை இருக்க முடியாது. இந்த நாடு என்பது சில பேர் நம்புகிறார்கள், பரப்புகிறார்கள், நிற்கும். இது பல தேசியங்களின் கூட்டமைப்புன்னு. நோ, இட் இஸ் ஆர்கானிக். எப்படி உடம்புல இருக்கின்ற ஒவ்வொரு அவயவங்களும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைத்து இணைந்து இருந்து கொண்டிருக்கிறதோ அது மாதிரி பாரத தேசம் என்பது ஒண்ணு. இது ஏதோ கல்லும் மண்ணும் அல்ல, இது ஜீவனுள்ள ஒரு தாய் நமக்கு பாரத தாய். இந்த ஒற்றுமைக்கு எதிராக எவர் வந்தாலும் சரி, என்ன தடை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து தகர்த்து நாம் முன்னேற வேண்டிய காலகட்டம் இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நம்பிக்கை பிறந்திருக்க நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழகத்திலிருந்து நாட்டிற்காக தியாகம் செய்யாதவர்களா? கப்பலோட்டி வீரத்தமிழனிலிருந்து வாஞ்சநாதனும் பாவேசும் முத்துராமலிங்க தேவரும் ஐஎன்ஏல இணைந்து நேதாஜி அவர்களோடு போராடியவர். ஆனா இன்னைக்கு அவர்களை பற்றியெல்லாம் யாரும் பேசுவதே கிடையாது. அதோடு மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ராஜா ஏதாவது தடித்த வார்த்தையோ அப்படியெல்லாம் சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். தமிழகத்தை பிரிக்க நினைக்கின்ற தீய கூட்டம் என்னென்னால், இங்க பேசும்போது நம்ம பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், ராஜீவ்காந்தி காங்கிரஸ் லீடர் இல்லை, இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர். அவரை இந்த மண்ணிலே கொலை செய்ததை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யாரா இருந்தார் இந்த நாட்டில் சொல்றார். நாடு ஏதோ தனியா தமிழ்நாடு பெரியும். நான் கேட்கிறேன், அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு, அதை ஊடகத்தில் பெரிதுபடுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு, இந்த நாடு தமிழ்நாடு தனி நாடாயிருச்சு. கர்நாடக முதலமைச்சர் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய பிரதமரோ அதிபரோ அவர் முன்னாடி நின்று கையை கட்டி நின்று, எசமா காவிரியில் எவ்வளவு தண்ணி உனக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதி எனக்கு உடனே சொல்ல போறானா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை இங்கு விதைக்கிறார்கள். இப்பெல்லாம் வேலை இல்லாம போய் ரிட்டையர் ஆன சில பேர் சினிமா டைரக்டர்ஸ், அங்க புழப்பு இல்லை, அதனால இங்க புழப்பு தேடி. அனிவா நம்ம அவர் திரு தேவநாதன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், 2000 பேர்லாம் இல்ல, ஐபிஎல் பார்த்து கொண்டிருந்தது 45,000-50,000 பேர், ஆனால் இளம் பெண் குழந்தைகளை உன் மஞ்ச டிஷர்ட்டை நீ கிழற்றியா இல்லைன்னா நான் கிழட்டவான்னு கேட்ட ரவுடிகள் எண்ணிக்கை வெறும் 780 தான். எவ்வளவு பெரிய அசிங்கம்! இவர்கள் தமிழ் பண்பாட்டின் பிரதிபலிப்பாளர்களா? இளம் பெண் குழந்தைகள் ஐபிஎல்லுக்கு போறத அந்த பெண் குழந்தைகள்கிட்ட உன்னோட மஞ்ச டிஷர்ட்டை நீ கிழற்றியா இல்ல நான் கிழட்டவான்னு கேட்பாங்களா? இந்த தீய சக்திகளை, சமூக விரோதிகளை அன்னைக்கு மொத்தம் 780 பேர் தான் கைதானது. இவர்கள்லாம் ஊடகத்தில் முகம் காட்ட அனுமதிக்கலாமான்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள்! நீட்டுக்கு உயிர் பலி. ஏன் நேற்று ஜாக்டோஜியோ உயிர் பலியான ஜாக்டோஜியோ போராட்டம்னு சொல்லலாம்ல? ஏன்னா ஆசிரியர் தியாகராஜன் காலமாயிருக்காரு. இவருடைய இரட்ட வேஷம் Anything connected to center, இல்லை எனிதிங் கனெக்டட் டு நெய்பரிங் ஸ்டேட்டு, மிக வீராவேசமாக வருவாங்க. திருச்சியிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு நடைபயணம் போனவர் திருச்சியிலிருந்து குளித்தல வர நடக்க வேண்டியதானே. எத்தனை ஆயிரக்கணக்கான லாரிகளில் மணல் கொள்ளை ரெக்கான்சபிள் கொண்டு இருக்கான் மேஃபியா. ஆமா, அதுக்காக இங்க உண்ணாவிரதம் போராட்டம் நடைபயணம் ஏதாவது நடக்கிறதா? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச மாட்டார்கள், ஏன்னா எல்லாம் பங்காளிகள். சென்னையில் சொல்றேன், சென்னையினுடைய தண்ணீர் ப்ராப்ளம், குடிநீர் ப்ராப்ளம் போகணும்னா தேசிய கட்சியின் நிர்வாகத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி வரணும். இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த தண்ணி லாரி என்கிற டேங்கர் வச்சிருக்கிறவர் இங்கேயும் பணம் கொடுப்பார், அங்கேயும் பணம் கொடுப்பார்.
அதனால அது நடக்காது. நீட்டை பற்றி ஒரே ஒரு கேள்விதான், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்க்கு எக்ஸாமினேஷன் நடக்குதா? எல்லா சென்டரும் எங்க இருக்கு? நாடு பூரா இருக்கு. ஜேஇஇ, ஜிப்மர், ஐஐடி, இந்த எக்ஸாமினேஷன் எதுக்குமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இல்லை. ஏன் இல்லை? எல்லாம் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் தானே. ஆனா ஏன் நீட்டுக்கு மட்டும் எதிர்ப்பு வருது? இதுவரை என்ன நடந்தது? சென்ற ஆண்டுக்கு முந்தின ஆண்டு வரை மொத்தம் உள்ள 2700 மருத்துவக் கல்லூரி இடங்கள்ல 927 இடம் நாமக்கல் மாவட்டம் மட்டும். நீட் வந்த பிறகு அது 200 விட குறைவு. 2 மாணவர்கள் அட்மிஷன் மெடிக்கல்ல கிடைச்ச, நீலகிரியில 24 பேர், 4 பேர் அட்மிஷன் கிடைச்ச அரியலூருக்கு 28 பேர். அதே மாதிரியா பெரம்பலூர், புதுக்கோட்டை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, எல்லா பின்தங்கிய மாவட்டங்களிலும் பல மடங்கு மாணவர் சேர்க்கை நடந்ததே அதுக்கு யார் காரணம்? அப்ப நீட்டு தானே காரணம். அது மாத்திரம் இல்ல, மாணவர்கள் போன தரத்தை விட இந்த தரம் ஆல் இண்டியா ஆவரேஜ் இன்க்ரீஸ் எவ்வளவு? 16%. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு? 31%. ஏன் தெரியுமா? போன வருஷம் இவங்க படுத்தின பாட்டுல நம்பிக்கை இல்லாம சில குழந்தைகள் எழுத போகல, அதனால கால்குலேஷன்ல சின்ன தப்பு வந்துருச்சு. என்ன 1500? உடனே நான் விசாரிச்சேன் தமிழ்நாட்டில் இது பெரிய பிரச்சனையான உடனே சிபிஎஸ்இனுடைய நீட் இன்சார்ஜ் பரத்வாஜ் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஆமா ராஜஸ்தானுக்கு என்னவோ அனுப்புறீங்களாமே சார், ஒருத்தர் கூட இல்லை சார். அதுவும் சிக்கிம் கேங்டாக்ல. சரி, அதுவாவது இந்தியாவில் இருக்கு, பூட்டான்ல? பூட்டான் இந்தியாலே இல்ல. நீட் சென்டர் பூட்டான்ல நம்ம போடவே முடியாது. ஆனா இதெல்லாம் ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல விவாதத்துல வருது. ஒரு நபருக்கு கூட நாங்க ராஜஸ்தான் போடல. ஒரே ஒருத்தர் போயிருக்காராம் தென்காசியிலிருந்து. என்ன காரணம்? 5113 அந்த கோடு நம்பர் தான் எழுதணும் சென்டருக்கு. 5113 எழுதுவதெல்லாம் 131 இட்டார். ஹிஸ் ஓன் ஹியூமன் எரர். அது தவிர வேற யாரும் கிடையாது. அவர் சொன்னார், சார் 1500 பேருக்கு 1200 பேர் கேரளாலையும், 200 பேர் ஆந்திராலையும், 100 பேர் கர்நாடகாலையும் போட்டிருக்கோம். அதுவும் எப்படி? ஆந்திரானா சித்தூர் திருப்பதி, கேரளானா திருவாண்டம் பாலக்காடு எர்ணாகுளம், இங்க கர்நாடகானா பெங்களூர். ஏன்னா அவங்க கேட்ட 3 கிடைக்கலனா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியது போட்டிருக்கோம். அடுத்த வருஷத்திலேருந்து நிச்சயமா, ஏன்னா நாங்கள் நார்மல் இன்க்ரீஸ் 15-20% எதிர்பார்த்தோம். நாங்கள் 25% அதிகமான சென்டர்ஸ் கொண்டு வந்தோம். இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்ததுனால அது எல்லாவற்றையும் விட ஒரு மாணவர் ஏன் மெரினால கூட்டுறது தானே நீட்டுக்கு? நான் கேட்குறேன், ஐ சேலஞ்ச், ஒரு மாணவர் கூட போக மாட்டார். சென்ற ஆண்டு நீங்க பார்த்தா, நான் எக்ஸாஜரேஷனே இல்லாம சொல்றேன், 700-800 குழந்தைகள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழுதார்கள். எனக்கு இமெயில் வந்துரு, மெசேஜ் வந்துரு. என்றால் சென்ற ஆண்டு நான் தொடர்ந்து நீட்டில் உறுதியாகவே கருத்து தெரிவித்து வந்தேன். அதுவும் மத்திய அரசாங்கமே எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் இட் வில் பி ஸ்ட்ரக் டவுன் பை சுப்ரீம் கோர்ட் வித் இன் செகண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை நான் என்னோட ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டிருந்தேன். நான் அதான் சட்டம், உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசாங்கமும் நீ பரீட்சை எழுது, அதன் அடிப்படையில் தான் அட்மிஷன் சொன்ன பிறகு தேர் இஸ் அ பிரின்சிபிள் கால்டு பிரின்சிபிள் ஆஃப் எஸ்டாப்பல் இன் தி லா. The efforts taken by the student for right preparing for the examination is a valid consideration. நிச்சயமா அது ஒண்ணு பண்ண முடியாது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் உடனே அதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்னு இன்னைக்கு ஜியோகிராபிக்கல் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு, ரெண்டாவது நாடு பூரா இருக்கிற ஒரு ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமும் ஒரு ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. இனிமே அப்படி தேவையா? தேவையில்லை.
மூணாவது என்ன, நீட் பாஸ் பண்ணாதான் உள்ள நாடு. இல்லைன்னா 10 மெடிக்கல் காலேஜுக்கு ஓனர் அப்படின்னாலும் உன் மகனா இருந்தாலும் நீட் பாஸ் பண்ணலைன்னா எந்த காலேஜ்லயும் சேர முடியும். ஆகவே இந்த நாமக்கல், தருமபுரி, ஈரோடு, திருவள்ளூர், இங்க இருக்கிற பிராய்லர் கோழி பள்ளிக்கூட முதலாளிகளுக்கும், மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிற கல்வி தந்தை முதலாளிகளுக்கும், சரியான வார்த்தை அது அத்துமீறினதா இருக்கட்டும் இல்ல ஓவரா பேசுறதா இருக்கட்டும், கைகூலியாக செயல்படுவர்கள் மாத்திரமே இன்று கூச்சல் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கு? இன்னைக்கு சுருக்கமா முடிச்சிடுறேன். மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தேசியத்தை எதிர்க்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கணுங்கிறதுக்காக ஹிந்துவையே எதிர்க்கிறார். இதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம். தமிழ்நாடு இட் இஸ் லேண்ட் ஆஃப் வேதாஸ் என்றால், சிலப்பதிகாரத்திலே கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் எப்படி நடந்தது என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்கண் நோன்பு எண்ணெய். இதையே பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பாக ராமாயணம் என்ன வால்மீகி எம்பெருமான் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் இதே மாதிரி திருமணம் நடந்ததாக எழுதியிருக்கிறார். அதாவது வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகியை வயது முதிர்ந்த அந்தணன் வேதத்தின் வழியை காட்ட தீயை வளமாக வந்ததை பார்ப்பதற்கு கண்கள் விரதம் இருந்திருக்க வேண்டும், காண்பார்க்கன் நோன்பு எண்ணெய். ஆகவே அது இந்த தமிழனின் பண்பாடு, அது நம் தமிழனின் கலாச்சாரம். அதனாலதான் தாய்மொழியை காட்டுமுராண்டி மொழி என்றார்கள். தமிழ் காட்டுமுராண்டி மொழி, நம்முடைய தாய்மொழிக்கு எதிர்ப்பாளர்கள். அதற்கு அடுத்ததாக, அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு வைரமுக்குத்தி கடற்கடி கள்ளி என்று சொல்லி நம் தாய் மதத்திற்கு எதிரானவர்கள். 1944 சேலத்திலே மாநாடு போட்டு வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் எடுத்திருக்கிறது. வெள்ளையன் வெளியேறிவிட்டு அவருக்கு வைத்தியம் செய்யக்கூட இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை கொண்டு வர வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. அணுகுண்டே தயார் பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்றது, பேரறிஞராயிற்று. ஆகவே வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படி ஒரு கால் வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என வெள்ளையனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பிரிவினை தீய சக்திகள் இன்னமும் ஆக்டிவா இருக்காங்க, தேசியத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே ஊடகங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, சென்சார்ஷிப் வேண்டாம், ஆனா செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வேணுமா? வேண்டாம், வேணும். நமக்கு பொறுப்பு இருக்கிற இந்த நாட்டினுடைய தேசியத்தை பாதுகாக்க. இன்னைக்கு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா இன்சால்வண்ட் ஆயிருக்கலாம், ஆனா கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா கொடுத்த ரிப்போர்ட் இருக்குல்ல, 49 பக்க ரிப்போர்ட் என் கையில் வச்சிருக்கேன். இன்னைக்கு கத்வாவா இருந்தாலும் சரி, இல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பிசிஆர் ஆக்ட் படி அரசாங்கமா காரணம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, அந்த தீர்ப்புக்கு ரிவ்யூ பெட்டிஷன் 48 மணி நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஃபைல் பண்ணியிருக்கு. ஆனால் நாடு முழுவதும் கலவரம், மத ரீதியாக, ஜாதி ரீதியாக நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டை துண்டாட வேண்டுமென கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிக்கா அதனுடைய அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கத்வா. இந்த நாட்டில் 14 பேர் கொல்லப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான போராட்டம். நாம் ஆகவே யோசித்து இந்த நாடு இம்மாதிரியான தீய செய்யணும். வெள்ளக்காரன் ஏதோ 565 சமஸ்தானத்துக்கும் விடுதலை கொடுத்துட்டு போனான்றது மட்டும் இல்ல, இந்த ஜார்க்கண்டுங்கிற கான்செப்ட் அவன் கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணான் தெரியுமா? நாம சரித்திரத்தை படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து பாடம் கற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். நீங்க இதுல மேற்கு வங்கத்துல புருளியாவில இருந்து இன்னைக்கு இருக்கிற ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிராவில் இது ஈஸ்டர்ன் மோஸ்ட் எண்டு கடற்கரையில் இருக்கிற நண்டட் மாவட்டம் வர நீங்க ட்ரைபல்ஸ் பெல்ட் இருக்கு.
ஏன்னா இன்னைக்கு நீங்க மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் எல்லாம் கிட்டத்தட்ட 25-30% ட்ரைபல்ஸ். அந்த ட்ரைபல் பெல்ட் அப்படியே இந்தியாவை தென்னிந்தியாவா பிரிச்சு புருளியால இருந்து நாண்டட் வர இந்த நாட்டை பிரிச்சு கொடுத்துட்டு போகணும்னு சதிப்பம் செய்தார்கள். ஆனால் அது முடியாமல் போனது. அதனால தான் இவர்களால் இப்பொழுது அந்த ஆங்கிலேயனின் கைக்கூலிகள் ஜியு போப் கால்டுவல் புத்திரர்கள் இன்னும் தமிழகத்தை எப்படியும் தேசியத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இட் இஸ் எ சேலஞ்ச் அஸ் வெல் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. தேசிய சக்திகள் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், தயவு செஞ்சு உண்மை இல்லாதவற்றை சொல்ல வேண்டும். ராஜஸ்தான் 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 எத்தனை பேச்சு, ஒரு நபராவது ஒரு ஹால் டிக்கெட் காட்ட முடிஞ்சதா யாராலையாவது? ஆகவே இந்த பிரிவினைவாத தீய சக்திகள் இன்னைக்கு வேலை இல்லாம போன முன்னாள் சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னா வந்து பிரிவினைவாதம், எல்லாம் ஜாப்லெஸ் ஃபெலோஸ். அதற்கு நாம நிச்சயமாக இந்த தேசிய பத்திரிகையாளர் கூட்டமைப்பே, ஏன்னா ஆர்எஸ்எஸ்ஐ நிறுவிய டாக்டர் ஹெடுகேவார் சொல்றார், சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் ஒருமைப்பாடு என்பது எல்லார் உணர்வுகளிலும் புகுந்து விட்டால் தனி அமைப்புக்கு அவசியம் இல்லை. ஆகவே அது மாதிரி ஊடக நண்பர்கள், தேசிய பத்திரிகையாளர் கூட்டமைப்பு இன்னைக்கு அவசியம் அவசரம். ஆனால் வருகின்ற காலங்களிலே இப்படி ஒரு அமைப்புக்கே தேவையில்லாத அளவிற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த நாட்டின் ஒருமைப்பாடை கட்டி காப்பதற்காக உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.